அவர் வந்து 5 லட்சம் ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணாராம், அப்புறம் வந்து வேலையை விட்டுட்டாராம், இப்போ கடலில் இருக்காராம். எங்கேயாவது சொல்லுங்கள், இவனுக்காவது பணம் கொடுத்தா பெரிய அளவாக முடியுமா? நீ பணத்தை கொடு, ஒன்றுமே பண்ணாது, கூடிய இருக்கு உடைய பணக்காரனாக்கி விட்டுறோமா? நெடுமக்களை நிறைய பேர் நினச்சிட்ருக்கான் பணம் கொடுத்தா பெரிய ஆளாயிருவான் அப்படின்னு நினச்சிருக்கேன். நிறைய பேர் நான் இவ்வளோ ஐடி போட்டிருக்கேன் அதனால நான் பெரியார் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சிருக்கேன். நெட் மார்க்கெட்டிங் வந்து இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. நேற்று ஒருத்தன் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கான், உங்கள் வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் 5 லட்சம் ரூபா கொடுத்து இப்போ 5 லட்சம் ரூபா கடத்தில் இருக்காருன்னு நினச்சேன். ஏவன்டா அது அப்படின்னா, அவன் யார் பேர சொன்னால் அவன் யாருன்னு எனக்கு தெரியல. நான் நெட் மார்க்கெட்டிங் பண்ண சொல்லுதேன்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு பண்ணணுமா? எவன் என்ன சொன்னாலும் உடனே தலையாட்டு பண்ணுறதா? என் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? அவர் வந்து 5 லட்சம் ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணாராம், அப்புறம் வந்து வேலையை விட்டுட்டாராம், இப்போ கடலில் இருக்காராம். இவனை மாதிரி கேன பயில எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அந்த கமெண்ட் போட்டவனும் சரி, அவன் பண்ணவனும் சரி, நான் அவனுக்காக தான் பண்ணேன். என்னமோ பேர், ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். நான் திரும்ப திரும்ப வாய் கிளியே கிளியே நான் சொல்லிகிட்ருக்கேன், நெட் மார்க்கெட்டிங்கில் வந்து பணம் போட்டதுனால பெரியாக முடியாது. ரெண்டாவது வந்து சோத்துக்கு முதல்ல வழி பாருங்கள். நேற்று கூட அன்றைக்கி நான் தருமபுரியில் இருக்க ஒரு அம்மா வந்து அவங்க அதிரசம் பண்ணிகிட்ருக்காங்க, புவனேஸ்வரின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சொல்லுங்கள் சார், நான் நெட்டமாடி பண்ணிடுறேன் பட் சரியாக இன்கம் இல்லை, அதை நீங்கள் சொன்னீங்க சோத்துக்கு முதல்ல வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் பிஸ்னஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு நான் நெட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறேன். இப்படிலாம் புரியுதா உங்களுக்கு? ஏன்டா புரியல உங்களுக்கு? ஏன் புரியல நான் என்ன சொல்கிறேன்னு புரியல. சோத்துக்கு முதல்ல வழி பாருங்கள். நெட்டு மார்க்கெட்டிங் நம்ம கணவன் நினைவாக்கும், ஆனால் சோறு போடுறது வேலை தான் சோறு போடும். நம்ம செய்கிற பிஸ்னஸ், நம்ம பண்ணுற தொழில், அது நமக்கு சோறு போடும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், வேலையை பார்த்துட்ருக்கோம், ஃபுல் டைமாக விட்டுட்டு ஒரு வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கெப் ஒரு ஒரு கிளையை விட்டு இன்னொரு கிளையை பிடிக்கணும் அப்படின்னா, அந்த கிளை கையில் வந்ததுக்கப்புறம் அந்த கிளையை விடணும், அந்த இடத்துல தொங்கக்கூடாது. எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் நிறைய பேர் சொல்லலாம், நீங்கள் சம்பாதிக்கணும்னா பிஸ்னஸில் உங்களை விட 3 மடங்கு உங்களுக்கு சம்பாதிக்கணும். அப்படியே சம்பாதிக்க முடியாட்ட நீங்கள் ஃபுல் டைமாக நெட்ஒர்க்கு வராதிங்க, ஏன்னா சேலரி மாதம் மாதம் கிடைச்சிரும். நெட் மார்க்கெட்டில் இன்கம் வந்து 1 மாதம் கிடைக்கும், 2 மாதம் கிடைக்காது, வர்ற செக்கை பொறுத்து இருக்குது. நெட் மார்க்கெட்டில் சுற்றி சுற்றி ஏமாத்துறது எப்படி தெரியுமா? நெட் மார்க்கெட்டிங்கில் க்ளோசிங் பண்ணுறதுக்கு ஒரு வேலை சொல்கிறேன். க்ளோசிங் எப்படி பண்ணுவாங்க, எப்படி வந்து உங்களை மாட்ட வைப்பாங்க நான் சொல்கிறேன். நெட் மார்க்கெட்டிங் ட்ரைனர், நெட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் மாடல் நான் தான் சொல்கிறேன். எப்படி உங்களை ஏமாற்றுவாங்க அப்படின்னா, உங்கள் கனவெல்லாம் கேட்டுட்டு, உங்கள் கனவை கேட்டுட்டு, இந்த கனவு வந்து எனக்கு துட்டு கொடு உனக்கு வந்துடும் அப்படின்னு. உனக்கு இருக்கல கனவு, நீ என்னெல்லாம் சாதிக்கணும் அப்படி சாதிக்கணும், எனக்கு துட்டு கொடு, எனக்கு பணம் தான், உன் கனவு நினைவாயிரும் அப்படிமா. நிறைய முட்டா பசங்க அல்லது சோம்பேறிங்க, இதை பற்றி தெரியாதவங்க, விவரம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவனுக்கு பணம் கொடுத்தா நம்ம பெரிய ஆளாயிருவாங்க. எங்கேயாவது சொல்லுங்கள், இவனுக்காவது பணம் கொடுத்தா பெரிய ஆளாக முடியுமா? நீங்கள் என்ன பணம் கொடுக்கீங்க, என்ன மாதிரி சிஸ்டம், எப்படி வேலை செய்யும், இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு பண்ணணும். ஏன்ட்டு நிறைய வருவோம், இவருக்கு இவ்வளோ காசு கொடுத்தா நான் பெரிய ஆளாயிருவோம் அப்படிமா. காசு கொடுத்துட்டு அங்கே வீட்டில் சுற்றிட்டு இருப்பான், நான் ரொம்ப பிஸி, நான் ரொம்ப வேலையாக இருக்கேன், படிக்க நேரம் இல்லை, ட்ரைனிங்க்கு வரமாட்டான், எல்லாம் சுற்றி சுற்றுவான். அப்புறம் சொன்னால் இவர்கிட்ட ஜாயின் பண்ணி எனக்கு ஒன்றுமே ஆகலாமா? இந்த மாதிரி லூசு போயில மாதிரி நெட் மார்க்கெட்டிங்லேயும் பணம் கொடுத்தோன்னு பெரிய ஆளாயிரும். என்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு எனக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுத்தோன்னா 10 மடங்கு 11 பல மடங்கு வந்து மாதம் சம்பாதிச்சிட்ருக்கான். வாரத்துக்கு எனக்கு கொடுத்த ஃபீஸை மாதம் சம்பாதிச்சிட்ருக்கான், மொத்த ஃபீஸை மாதம் வாரத்துக்கு சம்பாதிச்சிட்ருக்கான். எப்படி சம்பாதிக்கானா, அவன் கொடுக்குறது மட்டும் இல்லை, அவனோட வேலையை பார்க்கணும், படிக்கணும், ட்ரைனிங் எடுக்கணும், சொல்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும். நான் ரொம்ப பிஸியான அலைஞ்ச ஒரு தாளியும் பண்ண முடியாது. நெட் மார்க்கெட்டிங்கில் வந்து வெறும் கனவு, நான் தான் மூஞ்சில் தண்ணி தெளித்து தெளித்து அடித்து சொல்கிறது, வாரியாடா வாரியா, உனக்கு பிடிச்சிருந்தா வா, நல்லா யோசிச்சுட்டு முடிவெடு, நீ எத்தனை மாதம் வேணால் எடுத்துக்க, அங்கேருந்து ஓடிய பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நீ ஒன்னையால் இதெல்லாம் பண்ண முடியும்னு தெரிஞ்சா வா அப்படின்னு சொல்லி எடுக்கிறது. நெட் மார்க்கெட்டிங்கில் அந்த வேலை பண்ணுறதுக்கு இல்லை, நீ எனக்கு பணத்தை கொடு, ஒன்றுமே பண்ணாது, கூடிய இருக்கு உடைய பணக்காரனாக்கி விட்டுறோமா, இங்கே தான் அவனுக்கு சாவு இருக்குது. என் வீடியோ பார்த்துட்டு எவன்ட்டையாவது பணம் கொடுத்தேன், என் வீடியோ காட்டி நெட் மார்க்கெட் பாரு, இவர் 10 லட்சம் ரூபா தரா இருப்பார், அப்போ எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் வாங்கிட்டு போவான். என் வீடியோ காட்டி அவன் 10 லட்சம் அவன் பணம் வாங்கிட்டு போயிடுவான். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாட்டாதீங்க, ப்ராக்டிக்கலாக யோசிங்க. உள்ளே போனதுக்கப்புறம் மானம் மரியாதை, நம்மளை என்ன மாதிரி கேவலப்படுத்துவான், லேசில் கூப்பிட்டா ஒருத்தன்னு வரமாட்டான். நெட் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் படிக்காமல் பண்ணவே முடியாது, ட்ரைனிங், ஏன்னா இது மனிதர்களோட மனிதர்கள் புலங்குனது. அவன் ஒவ்வொரு சைக்காலஜியில் இருப்பான், எனக்கு 2 கண் போனாலும் பரவாயில்ல, உனக்கு 1 கண் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவன். அதே மாதிரி யாரை கமெண்ட் பண்ணிதாங்க, இவங்கெல்லாம் ரேட்டியாக இவ்வளோ வச்சுருக்காங்க,
யார் எவ்வளோ ரேட்டு வைப்பான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ஒரு டீயை வந்து உங்களுக்கு 5 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கும் 200 ரூபா குடிக்கிறதுக்கும் 1000 ரூபாய்க்கு டீ கொடுக்கவும் இருக்கான். ஒரே ஒரு தங்குற ரூம் வந்து 300 ரூபாய்க்கு ரூம் கொடுக்கவும் இருக்கான், 3 லட்சம் ரூபாய்க்கு ரூம் கொடுக்கவும் இருக்கான், 3.5 லட்சம் ரூபா ரூம். நீ எப்படி சொல்ல முடியும் எவன் எவ்வளோ ரேட்டுன்னு? நமக்கு மட்டும் புத்திசாலித்தனம் இருக்குது, இந்த கம்பெனியில் இந்த ஜாயின் பண்ணுமா அந்த பொருள் வாங்கணுமான்னு நமக்கு அந்த உரிமை உண்டு. எவன் என்ன ரேட்டு வச்சு வித்துட்டு போகிறான், இது என்ன பாலா அல்லது கிச்சன் கேஸா இல்லாட்டா பெட்ரோலா கவர்மெண்ட் முடிவு பண்ணும் இதான் ரேட் அப்படின்னு? அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே எந்த கடையில் ஒரு இட்லி இட்லி என்ன ரேட்டு, ஒவ்வொரு இடத்துல தோசை இட்லி இட்லி சாப்பாடு ஒவ்வொரு இடத்துல அவன் ரேட்டு வைப்பான். நமக்கு தான் அறிவு வேணும், இது வாங்கணுமா வேண்டாமா ஜாயின் பண்ண வேணாமா, ஒருத்தன் நம்ம முடிவு பண்ணும். அவனை போயிட்டு கம்ப்ளைண்ட் சொல்கிறது தப்பு கிடையாது. நேரம் சொல்லலாம், சார் நீங்கள் சொன்னேன்னு கடை வச்சேன் சார் இப்போ லாஸ் ஆகி போச்சு. டேய், நான் சொன்னேன் கடை வைங்கன்னா நீ என்ன கடை வச்ச, எங்கே வச்ச, எவ்வளோ ரூபாய்க்கு விற்ற, என்ன டைமிங்கில் வச்ச, எப்படி மார்க்கெட்டிங் பண்ண, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சாங்களா, உன் கஸ்டமர் உனக்கு வந்துட்டு திரும்ப ரிப்பீட்டட் வந்தாங்களா, உன் கடையை பற்றி மக்கள் வெளியே போய் உன்னை பற்றி சொல்கிறாங்களா, நம்ம நெட்வொர்க் கட்டி மட்டும் ரெஃபர் பண்ணுறாங்களா, ஸ்மைலிங்காக இருக்கியா, கால்குலேஷன் கரெக்டாக பண்ணியா, வட்டி போட்டதுக்கு மேலே வட்டிக்கு வாங்கி வச்சுட்டு இன்கம் இல்லாமல் அந்த ஆர்ஓஐ இத்தனை மாதம் 18 மாதத்தில் நம்ம போட்ட பணம் வந்து ரிட்டர்ன் வரும், அது வரைக்கும் இன்கம் இல்லாமல் தான் போகும், அந்த கணக்கெல்லாம் கரெக்டாக பண்ணி பண்ணியா, எந்த கணக்கு நீ கடை வைக்கச்சோன்னா நான் கடை வாங்கி எங்கடா வச்ச, எப்படி வச்ச, ஏன் வீடியோ கட்டி நிறைய பேர் ஏமாற்றி பணம் வாங்குறாங்க, அந்த ஏன் வீடியோ கட்டி ஏன் மேலே பண்ணாதீங்க. நான் இந்த வீடியோ முதல்ல பண்ணல, இதுக்கு முன்னாடி வித விதமாக எங்கள் பங்காளிங்களை எப்படி எப்படிலாம் ஏமாத்துறான் என்னெல்லாம் பண்ணுறான்னு அடிக்கடி வீடியோ போட்டிருக்கேன். அவனுக்கு அவன் என்ன கஷ்டத்தில் இருக்கானோ, அவன் என்ன பேராசில் இருக்கானோ, எவன் கழுத்து அறுத்தாது எவன் சங்க அறுத்தாது அவன் பண்ணிடுவான். எல்லா கம்பெனிகளும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. எல்லா கம்பெனியும் வெறும் ஆளை திரட்டதும் பணம் புரட்டதும் மனுஷனை வந்து வெறும் பணமாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கான். ஒவ்வொரு டிக்கெட் இவ்வளோ ரூபா இவ்வளோ ரூபா வந்தால் இவ்வளோ ரூபா அந்த கணக்கில் தான் இருக்கான். ஓன் டெவலப் பண்ணுறதுக்கும் உன் லைஃப் டெவலப் பண்ண எந்த கணக்கு கிடையாது. ரொம்ப எச்சரிக்கையான வீடியோ நான் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து எச்சரிக்கையான வீடியோ. வீடியோ காட்டி லட்ச லட்சமாக பிடிங்கிட்டு போயிடுவேன்னா தயவுசெய்து அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் அப்படி நான் சொன்ன எல்லா வீடியோவும் பாருங்கள், அரையும் குறையுமா கேட்டுட்டு. ஒன்று வட்டிக்கு கடத்த வாங்கி போடுறது, இன்னொன்று அதை எப்படி பண்ணணும்னு தெரியாது, அப்படின்னு பெரிய பருப்பு மாதிரி அவன் என்னமில்லாமல் அவனுக்கு சொல்லித்தருவான். கடைசியில் 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் தெரியும் எவன் சரி எவன் தப்பு, எவன் உங்களை வந்து தலையில் மிளகா அரைச்சானு உங்களுக்கு காலம் பதில் சொல்லுவான். இதுக்கடையில் அவன் இன்னொன்று சொல்லுவான், நீங்கள் வேலையை விட்டுருங்க ஃபுல் டைமை வாங்க, அப்போ தான் நீங்கள் பெரிய சம்பாதிக்க முடியும். அடிக்கு மேலே அடி, அடிக்கு மேலே அடி, தப்புக்கு மேலே தப்பு, தப்புக்கு மேலே தப்பு பண்ணி தெருவில் இழுத்து விட்டு அவன் போயிடுவான். அப்புறம் அது போச்சு வாழ்வே மாயம் இதே மாயம் அப்படின்னு சும்மா புலம்பிட்டு அழையக்கூடாது, புத்திசாலித்தனமாக முடிவிடுங்க.